வணக்கம், இது தமிழ் உண்டர் சேனல். நம்ம ஏற்கனவே வந்து ஆன்லைனில் பேன் கார்டு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா, எனக்கு வந்து பேன் கார்டு தொலைஞ்சி போச்சு, நாங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுவது, அல்லது டூப்ளிகேட் பேன் கார்டு வந்து எப்படி வாங்குவது என்பதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு வரும்போது வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் எல்லாமே இருக்குது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுவது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். மேற்கொண்டு அப்ளை பண்ணுறவங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்பேஜோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து இந்த வெப்பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் செய்ததும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை ரிஜிஸ்டர் யூசர் இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு இதில் நீங்கள் ரீஇஷ்யூ தான் கொடுக்க போகிறோம், அதாவது ரீப்ரிண்ட் தான் எடுக்க போகிறோம், அல்லது கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனி நேம்னா கம்பெனியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிலேட்டட் உள்ள கேட்டகரியை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டைட்டில் என்னதுங்கிறத உங்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே எஸ் கொடுத்துட்டு மேலே உள்ள இமேஜை பார்த்து அப்படிங்க கீழே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு டெம்பரரி டோக்கன் நம்பர் வரும். ஸோ நீங்கள் இந்த டெம்பரரி டோக்கன் நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் பேன் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் செய்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இகேஒய்சி இது எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது நம்ம வந்து ஆதார் கார்டு மூலமாக தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அது மூலமாக நாங்கள் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணி டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பேன் கார்டு நம்பர், தொலைஞ்சி போன பேன் கார்டு நம்பர், இல்லை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி வந்த பேன் கார்டு நம்பரை இங்கே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்கான் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்தால் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர் இங்கே கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பா நேம் கரெக்டாக கொடுத்துருக்கோங்க, அம்மா நேம் கொடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு நேம் கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மட்டும் இங்கே ஐஎஸ்டி கோடு வந்து நம்மளுடைய கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தது பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் பேன் இருக்கா, இதை வந்து நீங்கள் காப்பி ஆஃப் பேன் கார்டு கொடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வந்து டூப்ளிகேட் பேன் கார்டு தான் கேட்க போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து இங்கே காப்பி ஆஃப் பேன் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஹிம்செல்ஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்டு, நம்ம வந்து இங்கே ஒரு டாக்குமெண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை இங்கே ஒன்றுன்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுடைய பிளேஸ் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஊர் இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் என்றைக்கு டேட் அப்ளை பண்ணுறோமோ அங்கே டேட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இது மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய நேம், உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய அப்ளை பண்ணதுக்கான டேட்டு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் கொடுங்க. இங்கே ப்ராசஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு போகும். ஸோ நீங்கள் பேமெண்ட்டை
கரெக்டாக நீங்கள் பே பண்ணிடுங்க, ஒரு 112 114 வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேட்ன்ற இது வந்து உங்களுக்கு இப்போ ஹைடாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆயிரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ கண்டினியூ வித் இகேஒய்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணது இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ நீங்கள் அந்த ஓடிபி நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கரெக்டாக எங்கெங்கே டைப் பண்ணோம், டைப் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுடைய டோக்கன் நம்பரு, உங்களுடைய அப்ளிகேஷன் நேமு, ஸோ ஆதார் நம்பரு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓடிபி நம்பரையும் கொடுங்க. ஓடிபி நம்பரும் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பேன் கார்டு நம்பர் பேன் கார்டு அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ பேன் கார்டு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகுது முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்கனாலஜ்மெண்ட் நம்பர் தான் வரும். ஸோ நீங்கள் அக்கனாலஜ் நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றும் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.